வேர்ல்டு ஆஸ்டியோபோரோசிஸ் டே அப்படின்னு சொல்கிறோம். இது ஆஸ்டியோபோரோசிஸ், இங்கே இந்த பிளக்கார்ட்ஸ், இப்போ நம்ம கம்யூனிகபிள் டிசீஸ், இப்போ சாதாரண நோய்களை ரெண்டு வகையாக பிரிக்கலாம். கம்யூனிகபிள் டிசீஸ் அதாவது நம்ம போல இருக்கிறதுல முக்கியமாக நம்ம கண்ட்ரியில் இதுக்கு முன்னால் இல்லாமல் ஏன் இப்போ வந்தது முன்னாடி இருக்குது. அது போக இப்போ வெயில் இல்லாமல் நிழலில் வேலை செய்யப்படுறோம் முன்னால் பார்த்துருக்காங்க. இதில் பார்த்தா இந்த போல் ஸ்டேஷன் பார்த்தாலே நம்ம ட்ரில் பண்ணி ஸ்க்ரூஃபோட போன எல்லாமே அட்வான்ஸ் ஆகிருக்கு. எப்படி நம்ம ஏன் ஃபிக்ஸ் பண்ண முடியாதா என்னென்னு. ஸோ அதுக்கும் சன்ஸ்கிரீன் லோஷன் போயிட்டு போயிடுறோம். இந்த மாதிரி இல்லாமல் சூரிய ஒளி படுற மாதிரி எல்லா வருஷத்தில் 300 நாளைக்கு 320 நாளைக்கு மேலே நமக்கு கொரோனா காலத்தில் வேண்டும். எலும்பின் நலம் வாழ்வின் பலம். மேல பிடிங்க வெளியில இந்த கொரோனா எடுத்துக்கிட்டா இன்றைய தினம் வந்து நமது மாநிலத்தில் இந்தியா பார்த்தா உலகம் பூராவே இந்த கொரோனால பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதில் முக்கியமாக நம்ம வந்து இப்போ ஆக்சுவலாக இப்போ வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா தான் ஃபஸ்ட்டில் இருக்குது. இப்போ அடுத்து நம்ம ஏன்னா நம்ம வேர்ல்டில் செகண்ட் மோஸ்ட் பாப்புலஸ் கண்ட்ரி, அதனால் இப்போ நம்மளும் அதை க்ராஸ் பண்ணி போக போகிற நிலையில் இருக்கோம். இருந்தாலும் இதில் முக்கியமாக ஒன்று எடுத்துக்கிறது என்னென்னா பாதிப்பு அதிகம் இல்லாமல் பட் இந்த இந்த கொரோனா என்ற பெருந்தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்கள் இருந்தாலும் அதால் வந்து உயிரிழப்பு 1% இல்லை 1.2% அந்த அளவுக்கு தான் நம்ம தமிழகத்தில் இருக்குது. இது முக்கியமாக நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்களும் மற்றும் நம்ம கரூரை பொறுத்தளவில் மாண்புமிகு போக்குவரத்துத்துறை அமைச்சர்களின் முழு முயற்சியால் தமிழகத்தில் குறைந்த அளவில் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் கரூரும் ஒன்று என்பதை இந்த தருணத்தில் கூறிக்கொள்வதை பெருமைப்படுகிறேன். இது முக்கியமாக எப்படி அப்படின்னா இதில் வந்து நமக்கு ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர்னு சொல்லுவோம். அது மாதிரி ஒரு இடத்துல இப்போ எங்களுக்கு வந்து இப்போ பிசிஆர் லேப் இங்கே இருக்குது. இந்த பிசிஆர் லேபில் ஒரு நாளைக்கு சராசரியாக ஒரு 700 நபர்களுக்கு நம்ம டெஸ்ட் பண்ணுறோம். இந்த 700 நபர்களுக்கு டெஸ்ட் பண்ணுறதில் பார்த்தா 10% கீழே, இப்போ நேற்றைய தினம் கூட ஒரு 20-23 பேர் அந்த மாதிரி தான் பாசிட்டிவ் வர்றாங்க. ஸோ இப்போ வந்து 10% பார்த்திங்கன்னா 700 பேருக்குன்னா 70 பாசிட்டிவ் வரணும். கொஞ்சம் நாளைக்கு முன்னால் பார்த்தா ஒரு 3 மாதங்களுக்கு முன்னால் பார்த்தா ஒரு 10% அளவில் 100 பேருக்கு எடுத்துன்னா 10 பேருக்கு பாசிட்டிவ் இருக்கிற மாதிரி வரும். இப்போ கடந்த ஒரு மாதமாக இது வந்து 5% தான் அந்த பாசிட்டிவிட்டி ரேட் இருக்குது. அது போக பார்த்தா இப்போ நமக்கு வந்து கிட்டத்தட்ட இங்கே இந்த டெஸ்டிங் வந்து இதுவரை 65,769 பேருக்கு பண்ணியிருக்கோம். இதில் பாசிட்டிவ்னு வந்தது 2,637 பேருக்கு பாசிட்டிவ் வந்திருக்குண்ணா நம்ம லேபு பொறுத்தளவில். ஆனால் நம்ம மருத்துவமனையில் அட்மிட் ஆனவங்கன்னு பார்த்தா இதுவரை 2,872 பேர் அட்மிட் ஆகியிருக்காங்க. இதில் 2,717 பேர் வீட்டுக்கு நலமாகி சென்றிருக்கிறாங்க. இதில் வந்து இறப்புன்னு பார்த்தா ஒரு 40 நபர்கள், அதில் வந்து அவங்க வெவ்வேறு மாவட்டத்தை சேர்ந்தவங்களும் இருக்காங்க. இப்போ திண்டுக்கல்ல இருந்துருக்கிறவங்க இருக்காங்க, நாமக்கல்ல இருந்துருக்கிறவங்க இருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம மாவட்டத்தோட இறப்பு கிடையாது, மற்ற மாவட்டங்களில் பிற மாவட்டங்களில் இது வந்து எப்படின்னா நோய் முற்றி வருபவர்கள் அந்த மாதிரி இருக்கிறதுனால தான் வரும். இந்த நோய் அப்படின்னு பார்த்தோம்னா இதில் முக்கியமாக வந்து இப்போ நமது தமிழக அரசு இந்த ரெம்டெசிவிர்ங்கிற மாத்திரை, இது வந்து ஆக்சுவலி வந்து
யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காலேயே ரொம்ப காஸ்ட்லியான டேப்லெட். இப்போ நமக்கு வந்து முன்னாள் பார்த்தா கபசுர குடிநீர் சொல்லிட்டு இருந்தோம், அப்புறம் ஹோமியோபதியிலிருந்து ஆர்சனிக் ஆர்கம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க, அப்புறம் ஃபேவிபிராவிர்னு ஒரு ஆன்டி வைரல் ட்ரக் வந்தது ஓரலா சார். இது எல்லாத்தையும் கூட நல்லா ப்ரூவ் பண்ண மாதிரி இருக்கிறது. இது போக நம்ம சில மாத்திரைகள் ஐவர்மெக்டின், டாக்சிசைக்ளின், அசித்ரோமைசின், ஹைட்ராக்சிக்ளோரோக்வின் இதெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தோம். பட் இந்த ரெம்டெசிவிர்ங்கிற மருந்து, அது வந்து நரம்பு வழியாக செலுத்தக்கூடிய மருந்து, இந்த மருந்து வந்தப்புறம் இறப்பு சதவீதம் மிக குறைந்திருக்கு. ஆனால் இதுலேயும் ஒன்று முக்கியமாக என்னென்னா, ஒருத்தர் வந்து நோய் பாதிப்பு அடைந்தவுடன் ஒருத்தருக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி உடனே சஸ்பெக்ட் பண்ண உடனே அவங்க ஏர்லியராக வந்து டெஸ்ட் பண்ணிக்கிறணும். டெஸ்ட் பண்ணி மருத்துவமனையில் இந்த ஆன்டி வைரல் ட்ரக் ரெம்டெசிவிர்ங்கிறது அந்த வைரல் ரெப்ளிகேஷன், அதாவது வைரஸ் வந்து உடம்புக்குள்ளே போய் பல்கி பெருகும் சமயத்தில் கொடுக்கும்போது தான் இதோட எஃபெக்ட் நல்லா இருக்கும்.